ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, டாட்டா மாடல்ஸ் வந்து ஸோ BA6 வந்து பெஸ்ட்டாக போயிட்டுருக்கு. ஸோ இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாட்டா ஏஸ் டீசல், பெட்ரோல் அண்ட் சிஎன்ஜி, அதுக்கப்புறம் இன்ட்ரா V10, V30, இந்த யோதா அப்படின்ற நிறைய வேரியன்ஸ் விட்டுருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டாட்டா ஏஸ் டீசல்லே உங்களுக்கு ASHD+ அப்படின்ற நேமில் வந்து வண்டி விட போகிறாங்க. ஆக்சுவலாக நம்ம வந்து இதுக்கு முன்னாடி இருந்த வந்து BS4ல டாட்டா ஏஸ் HDன்ற ஒரு மாடல் இருந்துச்சு. ஸோ ASXL அப்படின்ற மாடல் அதெல்லாம் இருந்துச்சு. ஸோ அதே மாடல் தான் இப்போ வந்து திரும்பவும் BA6ல வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 8.5 அடி டெக்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ பவர் பிக்கப் எல்லாமே அதிகம். ஸ்டேரிங் டைப்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பழைய ASXL எந்த மாதிரி இருந்துச்சோ, மெகா எக்ஸல் எந்த மாதிரி இருந்துச்சோ, ஸோ அந்த மாதிரி டைப்பில் வந்து விட போகிறாங்க. ஸோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். ஸோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு இந்த வண்டியோட என்னென்ன கொடுத்துருக்காங்க, நம்ம நார்மல் டாட்டா ஏஸ்க்கும் இந்த வண்டிக்கு என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்றத பற்றி நம்ம ஃபுல்லாக தெரிஞ்சுக்க முடியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பிக்சர்ஸில் இருக்கிற மாதிரி பாருங்கள். ஸோ வந்து உங்களுக்கு டூம் வந்து பார்த்தீங்கன்னா பழைய டாட்டா ஏஸ் XL இருக்கிற மாதிரி அந்த எலை மாடலில் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு டெக் லென்த்துன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8.5 அடி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து ஏகப்பட்ட ப்ளஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால தான் நம்ம டாட்டா ஏஸ் HD+ அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய அட்வான்டேஜஸ் வந்து இந்த வண்டியில் இருக்குது. ஸோ டீசல் நார்மல் டீசல் பிளஸை விட இது கொஞ்சம் வந்து அட்வான்டேஜ் நிறைய இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம வந்து அடுத்ததாக பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஸோ இந்த வண்டியில் என்னென்ன கொடுத்துருக்காங்க, ஸோ இன்னும் இந்த வண்டியோட ஸ்பெஷல் என்ன அப்படின்றத பற்றி பார்ப்போம். ஸோ இந்த வண்டியில் பவர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 26 kW கொடுத்துருக்காங்க, அதாவது 35 hp கொடுத்துருக்காங்க. ஸோ பிக்கப் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு டார்க் பார்த்திங்கன்னா 85 Nm/m கொடுத்துருக்காங்க. ஸோ டார்க்கும் உங்களுக்கு அதான் பவர் பிக்கப் வந்து உங்களுக்கு பெட்டராகவே இருக்கும் நார்மல் டாட்டா ஏஸை விட. ஸோ அதே மாதிரி பேலோடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 900 kg வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி இந்த டாட்டா ஏஸில் வந்து 750 kg தான். ஸோ இதில் வந்து 900 kg கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம டன்னேஜ் ஏற்றுறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். அதே மாதிரி லோடு பாடியும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 8.2 ft கொடுத்துருக்காங்க, அதாவது 8.5 அடி வந்து அகலம் நீளம் கொடுத்துருக்காங்க, 5 அடி அகலம் கொடுத்துருக்காங்க. இன்னொன்று பெட்டர் ஃபியூச்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டயர் சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, அதாவது வந்து 13 inches டயரில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி கேபின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேபின் ஃபியூச்சர் வந்து ஸ்டைலிஷாக கொடுத்துருக்காங்க, அதாவது வந்து உங்களுக்கு டிஜிட்டல் ஸ்பீடாமீட்டர். ஸோ BA6ல என்ன நம்ம எந்த மாதிரி வருதோ ஸோ அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸ்டேரிங்லாம் கொஞ்சம் ஹைட்டாக இருக்கும், ஸோ ஒரு கம்ஃபர்டபுளாக உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான ஃபீச்சர்ஸ் தான் இந்த வண்டியில் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் வந்து இன்ஜினோட சிசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 800 cc 2-cylinder இன்ஜினில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பவர் வந்து அதை நம்ம மேலே பார்த்த மாதிரி 26 kW 32-35 hp வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபாஸ்ட்டாக வண்டி ரன் பண்ணுறதுக்கும் ஸ்பீடு பிக்கப் எல்லாமே உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஸோ உங்களுக்கு உங்களுக்கு வந்து ஒரு இடத்துக்கு குயிக்காக போகணும் அப்படின்றதுனால உங்களுக்கு வந்து இந்த பிக்கப் நல்லாயிருக்கும். 35 hp உங்களுக்கு வந்து பிக்கப் பவர் பிக்கப் வந்து அதிகமாக கொடுத்துருக்கும். ஸோ அதே மாதிரி டயர் சைஸும் பார்த்தீங்கன்னா 13 inches கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு பெரிய டயர் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பே லோடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹையர் ரேட்டட் பே லோட் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க, அதாவது வந்து 900 kg வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 900 kg வரைக்கும் நம்ம லோடு எடுத்துக்கலாம். ஸோ நம்ம நார்மல் டாட்டா ஏஸ்லேயே பார்த்திங்கன்னா 750 kg கொடுக்கும்போது நம்ம வந்து ஒரு மேக்ஸிமம் எல்லாருமே 1.5-2 tons அது மாதிரி போடுறாங்க. ஸோ இதில் வந்து ஒரு 2.5 tons அந்த மாதிரி போடுறதுக்கு வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும் வண்டி. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டார்க் வந்து உங்களுக்கு 85 Nm/mm கொடுத்துருக்காங்க, நியூட்டன் மீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிரிட்ஜ் ஏறுறதுக்கு நல்லாவே இருக்கும். அதே மாதிரி கிரேடபிலிட்டி பிரிட்ஜ் ஏறும் திறன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 36 degrees கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து ஒரு நார்மலாக செங்குத்தாக இருக்கிற பிரிட்ஜின்னா கூட உங்களுக்கு செங்குத்தாக இருக்கிற பிரிட்ஜினாலுமே ஒரு 45 degrees வரும். ஸோ அந்த மாதிரி ஒரு பிரிட்ஜினாலுமே உங்களுக்கு பிரிட்ஜ் வந்து ஈஸியாக ஏறும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் டயர் சைஸ் வந்து ரொம்பவே பெருசாக கொடுத்துருக்காங்க, அதாவது நம்ம 12 inches நான் டயர் இருந்தால் நம்ம இது வரைக்கும் டாடா ஏஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா 12 inches கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து ASXL ASHD அதுலேயும் பார்த்திங்கன்னா 12 inches தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் இப்போ வர BA6ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 13 inches டயர் சைஸ் கொடுக்குறாங்க. ஸோ இதனால் கிரவுண்ட் கிளியரன்ஸும் அதிகமாக இருக்கும். ஸோ நீங்கள் ஸ்பீடு பிரேக்கில் ஏறி இறங்கும்போது உங்களுக்கு வந்து அந்த கீழே டச் ஆகுறன்ற பயம் இருக்காது. ஸோ நீங்கள் ஒரு 2.5 tons லோடு போட்டாலும் உங்களுக்கு வந்து வண்டி டயர் வந்து தாங்கும். ஹெவி டியூட்டி நீங்கள் ஹெவி டியூட்டி மாற்றினீங்கன்னா இன்னும் டயர் வந்து பெட்டராகவே தாங்கும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ டயர் சைஸ் வந்து இதில் ஒரு பெரிய அட்வான்டேஜாக கொடுத்துருக்காங்க இந்த வண்டியில். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா லோடு பாடி ஏரியா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2520 mm, அதாவது 8.5 அடி லென்த்து கொடுத்துருக்காங்க. இதனால் பார்த்தீங்கன்னா வீல் பேஸ் வந்து உங்களுக்கு வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் உங்கள் லோடு ஏற்றுறது வந்து ரொம்பவே உங்களுக்கு லோடு வந்து நல்லா தாங்கும். ஸோ 2250 mm வீல் பேஸ் இருக்குது, அதாவது இந்த வீல்லேருந்து ஃபஸ்ட்டு வீல்லேருந்து ஃப்ரண்ட் வீல்லேருந்து பேக் வீல் வரைக்கும் உங்களுக்கு வீல் பேஸ் இருக்கிற ஸ்பேஸ் தான் நம்ம வீல் பேஸ் சொல்லுவாங்க. ஸோ வீல் பேஸ் வந்து நம்மளுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வண்டி வந்து லோடு தாங்கும். ஸோ உங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது. ஸோ அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட ஸ்டைல்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து
நம்ம ஏஎஸ் எக்ஸ்எல் அந்த ஏஎஸ் ஹெச்டி மாடலில் இருக்கிற மாதிரியே கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டேரிங் டைப் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஒரு மாதிரி மேலே இருக்கும் இல்லையா, ஸோ மெகா எக்ஸல் அந்த மாதிரி இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு கேபின் பாருங்கள், ஸோ கேபின் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ வண்டி நம்ம நேரில் வந்தோடனே நம்ம வண்டியை வச்சு ஒரு டெமோ ஒன்று கொடுப்போம். ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த வண்டியில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, ஃபுல் ஃபியூச்சர்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஸோ இன்ஜினோட டைப் பார்த்திங்கன்னா 2 சிலிண்டர் 800 சிசி இன்ஜின் கொடுத்துருக்காங்க, காமன் ரயில் இன்ஜினில் கொடுத்துருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் பவர் பார்த்திங்கன்னா 26 கிலோவாட் 3700 ரேடியஸ் பர் மினிட் கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் டார்க் பார்த்திங்கன்னா 85 நியூட்டன் பர் மீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் கிரேடபிலிட்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 36 டிகிரி கொடுத்துருக்காங்க. கியர் பாக்ஸ் டைப் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5+1 ஜிபிஎஸ் 5+1 கொடுத்துருக்காங்க. ஸோ 5 கியர் உங்களுக்கு வரும். ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா 30 லிட்டர் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டெஃப் ஆயில் டேங்க் கம்பல்சரி இதில் வரும். ஸோ 10.5 லிட்டர் டெஃப் ஆயில் டேங்க் கொடுத்துருக்காங்க. கிளச் பிளேட் வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் பிளேட் கிளச்சில் தான் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் பிரேக் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கும் ரேரில் வந்து ட்ரம் பிரேக்கும் தான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சஸ்பென்ஷன் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டும் வந்து லீஃப் தான், பேக்கும் லீஃப் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து அந்த நார்மலில் நம்ம சஸ்பென்ஷன் அந்த மாதிரி வராது, எப்பயும் வர போல் லோடு வண்டியில் வர போல் லீஃப் தான் உங்களுக்கு வரும். டயர் சைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 155R 13 இன்ச்சஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ டயர் வந்து ரொம்ப பெருசு தான். ஸோ லென்த் வந்து பார்த்திங்கன்னா ஓவரால் லென்த் வந்து 4,075 mm, அகலம் வந்து பார்த்திங்கன்னா 1,100 mm கொடுத்துருக்காங்க. ஸோ வண்டியோட ஓவரால் ஹைட் பார்த்திங்கன்னா 1,858 mm கொடுத்துருக்காங்க. ஸோ வீல் பேஸ் பார்த்திங்கன்னா 2,250 கொடுத்துருக்காங்க. கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 160 mm கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தொட்டியோட சைஸ் பார்த்திங்கன்னா 2,520 × 1,490 × 300 mm கொடுத்துருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் டர்னிங் ரேடியஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4,625 mm வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஓவர் மேக்ஸிமம் GVW பார்த்திங்கன்னா 1,950 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. பேலோடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 900 kg கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளோ பெட்டர்ஸ் வந்து இந்த வண்டிகளுக்கு கொடுத்துருக்காங்க. இதனால் நம்ம பார்த்திங்கன்னா உங்களுக்கு லோடு ஏற்றுறதுக்கோ வண்டி யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கோ ரொம்ப பெட்டராக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து நார்மல் டாட்டா ஏஸ் பார்க்கும்போது இது வந்து உங்களுக்கு ஒரு பெட்டர் ஒரு ஆப்ஷனாக இருக்கும். அடுத்த லெவலில் நான் வந்து பவர் பிக்கப் எதிர்பார்க்குறேன் அப்படின்றவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஸோ இந்த வண்டி ரொம்பவே வந்து பெட்டராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்மளோட டிஸ்கிரிப்ஷன்லாம் வந்து நம்மளோட மொபைல் நம்பர் போடுறோம். வண்டி ஏதாவது தேவைப்படுதுனா நீங்கள் மறக்காமல் கால் பண்ணுங்கள். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சென்னை விஎஸ்டி மாடல்ஸில் இருந்தால் நம்ம வந்து வீடியோ நம்ம கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வண்டி தேவைப்படுதா நீங்கள் தாராளமாக இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்களோட கேள்விகள் எல்லாமே வந்து பதில் வந்து நம்ம ஈஸியாக கொடுக்கலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இந்த வீடியோ ஃபுல்லாக மறக்காமல் பாருங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.